வாயோர் ஈர் ஐநூறு, ஐநூறுனா ஐநூறு, ஈர் ஐநூறுனா ரெண்டு ஐநூறு ஆயிரம். ஆதிசேஷனுக்கு ஆயிரம் பணாமண்டலங்கள். வாயோர் ஈர் ஐநூறு துதங்களார்ந்த வளையுடம்பில் அழல் நாகம் உமிழ்ந்த செந்தி. ஆதிசேஷன் தன்னுடைய மூக்கிலேருந்து அப்படியே தீய கக்கறாராம், அக்னிய கக்கறாராம். எதுக்கு பெருமாள் தானே சேனிச்சிருக்கார், அக்னிய கக்கினா அவருக்கு ஏதானு கட்டமா இருக்காதோ? இல்லே, சீவைகுண்டத்திலே பெருமான தன் மடியில வச்சுருக்கார், இல்ல ஸ்ரீரங்கத்துல பெருமாளை மடியில வச்சுருக்கார். நம்ம எல்லாம் உள்ள போறச்சே ஏதானு சத்தம் போடுவோம் இல்லையோ, நமக்கு ஒழுங்கா பாட்டு ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்ல தெரியாது, ஏதானு சத்தம் போட்டுடுவோம், ஒரு கிரமமே தெரியாத சத்தம் போட்டுடுவோம். அதுவும் ஸ்ரீரங்கத்துல போட்டீங்கன்னா இன்னும் ஆபத்து, ஏதேதோ சரணம்னு வேற அப்பப்ப கேட்கும். இந்த மார்கழி மாசம், கார்த்திகை மாசம், தை மாசம் வந்துடுத்துன்னா போறச்சே ரங்காசரணம்னு நாலு பேர் சொன்னான்னா தேவையில்ல, அது எது எதுக்கோ சொல்லி ஸ்தானிகரா பரிச்சாரக்காரன்னு சொல்லாதே சொல்லாதேன்னு வேற அங்கே சொல்லிட்டுருக்கணும். இது இவாளே தெரிஞ்சுன்னு போயிடலாம். இப்போ இல்லையே போகிற இடத்தோட நிறுத்தினுடலாம், இங்கே வரணும்னு ஒரு தேவையும் இல்லை. இப்போ அவள் பாட்டுக்கு போகிற இடத்துக்கு போயிட்டு போகிற வழியில் ரங்கநாதனை சேவிச்சுட்டு போகணுங்கிறது அது எவ்வளோ தூரம் சரின்னு தெரியல. அவரை சேவிக்க போகணும்னா போகணும், நான் எங்கேயோ போனேன், சரி போனால் போகிறதுன்னு திரும்பி போகிற வழியில் ரங்கநாதனையும் சேவிச்சுட்டு வச்சுட்டு போனேன்னா அந்த நிலைமையில தான் இப்போ நாம் ஆக்கி வச்சுட்டோம். இந்த மாதிரி நாலு பேர் வாசலில் வந்து சத்தம் போட்டால் ஆதிசேஷன் தப்பாக புரிஞ்சு விடுறார், ஓ ராவணனும் கும்பகர்ணனும் வந்துட்டான் போல் இருக்குன்னு. இப்போ அவருக்கு பயம், ராவண கும்பகர்ண சிசுபாலர்களிடத்திலேருந்து பெருமானை ரட்சித்தாகணும். அதுக்கு வாயிலேருந்து அழல் உமிழ்கிறார். அவர் எதுக்கு தீய கக்கறார்? இப்போ வந்தவன் பக்தனாக ஒழுங்காக ஸ்தோத்திரம் சொல்லியிருந்தால் தீ கக்க மாட்டார். போட்ட சத்தம் என்னதுன்னு புரியல அவருக்கு. வாயோரி ரஞ்சூரு துதங்கள் ஆர்ந்த வளையுடம்பில் அழல் நாகம் உமிழ்ந்த செந்தி, வீயாத மலர்ச்சென்னி விதானமே போல். ஆதிசேஷன் வாயிலேருந்து நெருப்பு வர சொல்லியோ பெருமான் அத்தையும் நன்னா உபயோகப்படுத்தினுட்டார். பகவான் எங்கே இருக்கணும்னாலும் மேல்கட்டி விதானம் கட்டுவா. விதானம்னா நாலு பக்கம் கயத்தை போட்டு இழுத்து கட்டி புஷ்பம் கட்டி இருக்க ஆப்பில் இருக்கும் போல நம்பெருமாளுக்கு தட்டி உபயம், தட்டி உபயம் நடக்கும். அத்தினோத்சவம் இருக்கே, பகல் பத்து வேளையிலே பகல் முடிஞ்சு பெருமான் கீழே இறங்கினா ரெண்டடிக்கு ஒரு தட்டி கட்டி வச்சுருவா. உபயக்காரன் நிறைய பேர் இருப்பா, அது இழகல் உபயம். அவருக்கு ரொம்ப பெரிய பிரசாதங்கள்லாம் வழக்கமே இல்லை. ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வயசானவரோ இல்லையோ, அதனால் வடபருப்பு பானகம் இதைத்தான் விடாமல் எப்பவும் சாப்பிடுவர். இதில் சிரமம் நமக்கும் அவ்வளோதான் கொடுப்பா. அவர் சாப்பிட்றதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு கொடுக்கறதான் நிறையா கொடுத்தா பிரசாதம் வாங்கிட்டு வரலாமோ இல்லையோ, அங்கங்கே வடபருப்பு பானகம் சாப்பிட்ணுன்னா தட்டி கட்டி வச்சுருப்பா. தட்டிக்கு கீழே நிற்பர், ஒரு தரம் அமுசியவர், ஒரு ரெண்டு அடி எடுத்து வச்சோடனே இன்னொரு தட்டி கட்டி வச்சுருப்பா. அந்த தட்டி கட்டணும்னு ஆதிசேஷனுக்கு ஆசையா, அதுக்குத்தான் அக்னி பிழம்பாக உமிழ்கிறார். வாயோரி ரஞ்சூரு துதங்களார்ந்த வளையுடம்பின் அழல் நாகம் உமிழ்ந்த செந்தி, வீயாத மலர்ச்சென்னி விதானமே போல். விதானம் புஷ்பத்தில் விதானம் கட்டி எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அக்னியில விதானம் கட்டி யாரும் பார்த்தது கிடையாது. ஆதிசேஷன் தன் நாக்கால உமிழ்ந்த அக்னியாலேயே விதானம் கட்டி வைத்தான். காயாம்பு மலர்பிறங்கள் அன்னமாலே கடியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோன மனத்தூணே பற்றி நின்று என் வாயார என்னுகலோ வாழ்த்து நாளே என்று ஐந்து தலை நாகமாய் பெருமான் நாகசயனாக அந்த திவ்யதேசத்திலே சேவை சாதிக்கிறான். நாதேதி நாகசயனேதி ஜெகன் நிவாசேதி சிந்தாமணிமிவ உத்வாந்தம் உத்சங்கே அனந்த போகினா. திருவனந்தாழ்வானுடைய உத்சங்கே மடியிலே சிந்தாமணிக்கல் உமிழ்ந்திருக்கிறா போலேன்னார். சிந்தாமணிங்கிறது அந்த கல்லை தொட்டுட்டா நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்துடும். சிந்தாமணி இருந்தா இப்போ இதை அத்தால தொட்டேன்னா இது தங்கமாயிடும், எந்த வெங்கலப்பானையை தொட்டேனாலும் தங்கமாயிடும். அதுக்கு சிந்தாமணிக்கல், நான் சிந்தனை பண்ணது எல்லாத்தையும் கொடுக்கறது சொல்லியோ, அதனால தான் அதுக்கு சிந்தாமணின்னு பேர். இந்த பெரிய பெருமாள் தான் சிந்தாமணி, ஏன்னா வரதேத்தின்னு பார்த்துருக்கமே, கேட்டது எல்லாத்தையும் கொடுக்குறவர். இந்த சிந்தாமணிக்கல்ல பாம்பு உமிழும், அதனுடைய ஒளியில சுற்றி சுற்றி எற தேடும், அதை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கும். இப்போ திருவனந்தாழ்வான் சிந்தாமணி கல்ல மடியில் வச்சுருக்கோம், ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும்னு கண்கொத்தி பாம்பாட்டம் பார்க்குறாராம். சிந்தாமணி உத்வாந்தம் உத்சங்கே அனந்த போகினா, அதைத்தான் நாகசயனேத்தின்னு தெரிவித்தார். ஆஹ ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகந்நிவாசேதி ஜகத்தத்தனைக்கும் இருப்பிடம் எம்பெருவான், ஜகத்துக்கெல்லாம் ஆசிரியம், அதனாலதான் ஜெகந்நிவாசன்னு தெரிவிக்கிறார். நாராயண நாமத்துக்கு அர்த்தம் பல பேரும் பல தடவை கேட்டிருப்பீள், சுருக்கமாக சொல்கிறேன். என்ன ஜெகந்நிவாசன்கிறதுக்கு அதுதான் பொருள், நார அயன நாரங்கள் நம்ம எல்லாரையும் சொல்லும், பகவானை தவிர மற்ற அத்தனையும் நார சப்தத்தில் அடக்கம். அயனம் ஆசிரியம் இருப்பிடம் புகலிடம், அயனம்னா புகலிடம் இருப்பிடம், நாரம்னா நாம் அத்தனை பேரும், அஜித்து நாரம்தான், இந்த புஷ்பமும் நாரம்தான், கடிகாரமும் நாரம்தான்,
அடியேனும் நாரந்தான். நீங்க அத்தனை பேரும் நாரந்தான். பெருமானுடைய திருமேனியே நாரசப்தத்துக்கு அர்த்தம், குணங்களே நாரசப்தத்துக்கு அர்த்தம், பிராட்டிமார்களே நாரசப்தத்துக்கு அர்த்தம். இத்தனை பேரு நார, ரெண்டு எழுத்துக்குள்ள அடக்கம். நார நாரன்னா என்ன? ரீங்கயேனு தாத்து, அழிகிற பொருளை ர என்கிற எழுத்து சொல்லும். நர, அழியாதது, நித்திய வஸ்துன்னு பொருள். நார, நித்திய வஸ்துக்களினுடைய திரள், நித்தியமான வஸ்து லோகத்துல எத்தனையோ இருக்கொல்லியும் அது அத்தனையும் நார. ர அழியக்கூடியது, நர அழியாத நித்திய வஸ்து, நாராக நித்திய வஸ்துக்களுடைய கூட்டம், அதத்தனைக்கு அயனம், ஆசிரயம், இருப்பிடம். நித்திய வஸ்துக்கள் அத்தனை எங்க இருக்கு? ஆதாரமாக பெருமானத்தானே கொண்டிருக்கிறது. இப்ப இந்த புஷ்பத்தை கையில வச்சுருக்கேன், அப்போ என் கை ஆதாரம், புஷ்பம் ஆதேயம், இது தாங்கப்படுறது, இது தாங்குகிறது. பெருமான் கண்ணன் தெரிவிக்கிறான், விஷ்டபியாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். இந்த ஜகத்தத்தனையும் அர்ஜுனா, என்னுடைய திருமேனியால நான் தாங்கலே, என் கையால தாங்கலே, உடம்பால தாங்கலே, என் உடம்புல இருக்கிற ஒரு மயிர்காலாலே தாங்கி விடுகிறேன். இந்த ஜகத்தத்தனை ஒரு சிறு மயிர்காலால தாங்குறான்னா உலகத்துக்கு எது ஆசிரியம்? பெருமானுடைய திருமேனி தானே ஆசிரியம். அதைத்தான் ஜெகன்னிவாசன்னு தெரிவிக்கிறார். நிவாசம், அங்கங்க வீட்டுக்கு முன்னாடி பேர் போட்டிருப்பா, ஸ்ரீனிவாச நிவாஸ், நிவாஸ் நிவாஸ்னு பேர் போட, இருக்கிற இடம்னு அர்த்தம். அப்ப ஜகத்துக்கே நிவாசம் எம்பெருமான். இந்த ஜகத்தத்தனையும் ஒரு இடத்துல இருக்குன்னா அது அவனிடத்துல இருக்கு. யோசிச்சு பார்ப்போமே, நம்ம பூமண்டலம் சுத்தின்றே இருக்குங்கிற அளவுலையும் சூரியன் நடுவில் இருக்கார், சுத்தி கிரகங்கள்லாம் வந்துட்டே இருக்கு, அது ஏதோ ஒரு புவி ஈர்ப்பு சக்தியில ஓடிண்டுது, எல்லாமே அந்தரத்துல தான் தொங்குறது. இங்கெங்கெங்க மொதந்துட்டு இருக்கு எல்லா கிரகங்களும். அந்த மாதிரி மொதந்திங்கன்னு பார்த்துருக்கீங்களா, இத்தனை ஊரோட இத்தனை நாட்டோட இத்தனை பாரம், இந்த படு வெச்ச கீழே விழுந்துடணுமே, ஆனா விழாம அந்த இடத்துல மொதந்துட்டே இருக்குங்கிற அளவுலையோ, மொதக்கிறதுக்கு காரணம் கீழே ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்கார், நம்ம கண்ணுக்கு தான் அது தெரியலே தவிர, பெருமான் கீழே தாங்கிட்டு இருக்கிறது நிச்சயம். ஆதாரமாக எம்பெருமானும் ஆதேயமாக ஜகத்தும் இருக்கும். இதை நாம தூக்கிட்டு இருக்கிறது, கையும் புஷ்பமும் ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தப்பட்டிருக்கிறது, கண்ணில் படுறது. ஆனா இதே போலத்தான் பெருமான் ஜகத்தை முழுக்க தாங்குகிறான், ஆனா தாங்கறான்ங்கிறது கண்ணில் படாது. ஆச்சரியமான ஆதார ஆதேய பாவம் அல்லையோ, அந்தர் பகிஷ தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. நாராயணன் உள்ளேயும் வியாபிக்கிறான், வெளியேயும் வியாபிக்கிறான், ரெண்டு வியாபகத்தம் பெருமானுக்கு. ஆச்சரியமான அர்த்தம், கொஞ்சம் நிதானமா கேட்டுங்கோ. இந்த கையில புஷ்பத்தை வச்சுருக்கோம், கை ஆதாரம், புஷ்பம் ஆதேயம். அதே இந்த புஷ்பத்துக்குள்ள என் கையை செலுத்த முடியுமோ? போகாது. வெளியில கை இருக்கும், புஷ்பத்தை மேல வைக்கலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். ஒரு பந்தை எடுத்துப்போம், அந்த பந்துக்குள்ள ஒரு குண்டூசியை குத்துங்க, உள்ளுக்குள்ள குண்டூசி போடும் இல்லையோ, அப்ப உள்ள படுத்து குண்டூசி. ஆனா அந்த குண்டூசியால பந்தை தாங்க முடியாது, தாங்கறதெல்லாம் உள்ள போகாது, உள்ள போனதெல்லாம் தாங்காது. புரியும் நினைக்கிறேன். இந்த கையால இப்படி வச்சுன்னு பார்த்தா இந்த புஷ்பத்துக்குள்ள என் கை போகாது, வெளியில தாங்கறதுக்கு தான் என்னால முடியும். அதே ஒரு பந்தை எடுத்து குண்டூசியை உள்ள குத்திட்டா குண்டூசி உள்ள போடும், ஆனா குண்டூசியால வெளியிலிருந்து பந்தை தாங்கறதுக்கு முடியாது. பகவான் எப்படி தெரியுமா, இந்த கை புஷ்பத்தை தாங்கினா போல வெளியிலேருந்தும் தாங்குவர், ஓரோரு ஆத்மாவுக்குள்ள அந்தராத்மாவாக புகுந்தும் தாங்குவர். இதைத்தான் அந்த பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா, உள்ளேயும் புகுந்து நியமிக்கிறான், வெளியேயும் தாங்குகிறான். இந்த ரெண்டும் பெருமாள் எதுக்கு பண்றார்? ரெண்டு வெவ்வேறு பிரயோஜனத்துக்காக. வெளியில தாங்கினாத்தான் தான் தான் ஆதாரம் அப்படின்னு சொல்லிக்கலாம். உள்ளுக்குள்ள புகுந்தாத்தான் நியந்தாங்கிற பட்டம் கிடைக்கும். உள்ள இருந்தாத்தான் சர்வசாகம் ஹிருதி சன்னிவிட்டா மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனஞ்ச, பெருமானால உள்ள இருந்து நியமிக்கப்படுற சொல்லியோ, அவருக்கு விஷ்ணுன்னு பேர், விஷ்ணு வேவேஷ்டின்னு தாத்து, வேஷநாத்து விஸ்வமித்யாகு, எல்லா இடத்திலும் நீக்கமர வியாபித்திருக்கிறார். அந்த வியாபகத்தம் ரொம்ப முக்கியம் பெருமானிடத்தே. ஆக நாம் அத்தனை பேரும் அவனை இருப்பிடமாக கொண்டிருக்கிறோம். நாராயணம் அயனம் யஹ சஹ நாராயண, நாராயண பதத்துக்கு வியுற்பத்தி பார்த்தால் நாரங்களுக்கெல்லாம் அயனம், ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் ஆசிரயம், அஜித்துக்களுக்கெல்லாம் ஆசிரயம். அப்ப மொத்தத்தையும் அவரிடத்துல வச்சுடணும். அவர் எவ்வளவு பிரிச்சிருப்பார் தெரியாது. நம்ம மனத்துக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்ட திருமேனி எம்பெருமானுக்கு மயி சர்வமிதம் புரோதம் சூத்திரே மணிகணாயிவ. கண்ணன் தெரிவிக்கிறான், இந்த ஜெகத்தத்தனையும் அர்ஜுனா ஒரு நூல்ல நிறைய மணிகளை கோக்கிறாளோ இல்லையோ,
அதைப்போல் இந்த ஜகத்தத்தனை நூலான எங்கிட்ட கோக்கப்பட்டிருக்குங்கிறான். இந்த திருஷ்டாந்தம் எதுக்காக சொல்லியிருக்கான் தெரியுமா? ஒரு நூல் எடுத்துங்கோ, நிறைய மணிகளை கோத்துருங்கோ, கோத்தா மணி தான் கண்டப்படும், நூலே கண்டப்படாது. அதே போல் நாம் தான் கண்டப்படுவோம், பிரம்மம் கண்டப்படவே மாட்டார், ஆனால் அவர் தான் நூல். ஒரு நூலுக்கு நிறைய மணிகள் கோக்கிறாளோ இல்லையோ, ஒரு ஸ்ரீமன் நாராயணனுக்கு நம்ம இத்தனை பேரை கோத்திருக்காளோ இல்லையோ. அடுத்தது நூல் மணியை தாங்கிறதா மணி நூலை தாங்கிறதா? பார்த்தா மணி ரொம்ப பாரமாக இருக்குது, மணி தான் தாங்கிறதுன்னு தோணும், கண்ணுக்கு தானே தெரியுது, அதனால் மணி தாங்கிறதுன்னு வா. நூலை உருவினா தெரியும் எது எத்தை தாங்கின்றது இத்தனை அழினுட்டு. நூலை இழுத்துட்டா பொல பொலான்னு மொத்த மணியும் கீழே விழுந்துடும். அதே போல் பிரம்மத்தை இழுத்துட்டா நம்ம அத்தனை பேரும் பொல பொலான்னு கீழே விழுந்துட வேண்டிதான். சூத்திரே மணிகனாயிவான்னு கண்ணன் தெரிவித்தான். அழ்வாரும் முதல் திருவாய் மொழியிலே, கரந்தசில் இடந்தொரும் இடந்துகள் பொருள் தொரும் கரந்தெங்கும் பறந்துளன், பறந்ததன் பறவையுள் நீர் தொரும் பறந்துளன், ஒரு ஒரு ஜல பிந்து பிந்துவாக வியாபிக்கிறான் எம்பெருமான். வேதாந்த தேசிகன் தெரிவித்தார், ஏதோ வியாபிக்கிறான்னா மொத்தமாக இந்த இடத்துல இருக்கான்னு நினச்சிக்க கூடாது. இந்த மண்டபம் இருக்குது, மண்டபம் முழுக்க பெருமாள் இருக்கார். வியாபகன்னா முழுக்க இருக்கார்னு அர்த்தம் அல்ல, இந்த மண்டபத்தில் நம்ம கண்ணுக்கே தெரியாது எத்தனை பூச்சி இருக்குது, எத்தனை கிருமிகள் இருக்கும். இப்போ நம்ம உடம்புலேருந்தே ரத்தம் எடுக்கிறா, இல்லை நம்ம உமிழ்நீர் எடுக்கிறா, அதுக்குன்னு உபகரணம்லாம் வச்சு இப்படி பார்க்குறாள் இல்லையோ, அதில் பார்த்தா லட்சக்கணக்கில் தெரியுது. நம்ம கண்ணை சிமிட்டினா இதுக்குள்ளே 1000 இருக்கான், தும்மினா அதுக்குள்ளே 10000 இருக்குன்றான், ஜச்சலை துப்பினோம்னா அதுக்குள்ளே 100000 இருக்குன்றான். ஆனால் நம்ம கண்ணில் அதெல்லாம் படுறதே இல்லை. இப்போ நம்ம கண்ணில் படாத அந்தந்த கிருமிகளுக்குள்ளும் பெருமான் வியாபித்திருக்கிறான். கரந்தசில் இடந்திரம் இடந்துகள் பொருள் தரும் கரந்தெங்கும் பறந்துளன், இந்த கண்ணை இமைக்கிற இடத்துல எத்தனை கிருமி இருக்குமோ அதற்குள் அதற்குள் வியாபித்திருக்கிறான். ஆழ்வார் உடனே சந்தேகம் வந்துடுத்து, வாஸ்தவம் பகவான் வியாபிக்கட்டும், ஆனால் ரொம்ப சின்ன இடத்துல பெரியவா போயிருந்தா ரொம்ப கஷ்டப்படணும். பெருசாக இருக்கு நம்ம உடம்பு, நம்ம வண்டிக்குள்ளே கொஞ்சம் உடம்பை சுருக்கிட்டு உட்காருன சாமி அடியை நடந்து வரேன், இதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் போல் இருக்கு, இது பின்னாடி 4 பேர் உட்காருங்கிறீள், இதில் ஏறி உட்கார்றதுக்குள்ளே போரும் போர் இருக்கு வாண்டானுடுவோம். பெரியவாளாக இருந்தால் உடம்பை சுருக்கிக்கிறதே கட்டம். பெருமானும் இந்த சின்ன கிருமிக்குள்ளே வந்துட்டானே, உடம்பை சுருக்கிண்டுன்னா வரணும்னு கேட்டுண்டார் ஆழ்வார். ஒரு சுருக்கும் இல்லையா? இந்த மண்டபம் முழுக்க வேண்டாம், பெங்களூர் முழுக்க இல்லை, பாரத தேசம் முழுக்க ஒரே ஒரு ஆளை பிடிச்சி உன்னால் முடிஞ்ச அளவுக்கு கை காலை வீசி நடந்துக்கோ அப்படின்னு சொன்னால் எவ்வளவு நன்னா வீசி நடப்பறவர். நம்ம வண்டியில் ரயில் வண்டியில் போகிறோம் இல்லையோ, அதுக்கு நம்ம படுக்க வசதி ஒரே ஒரு படுக்கை வாங்கினுட்டோம், 150 ரூபா 200 ரூபா, சென்னப்பட்டினத்துக்கு போகணும் இல்லை ஸ்ரீரங்கத்துக்கு போகணும், 250 ரூபா கட்டினே வாங்கினுட்டேன். அன்றைக்கி ஒரே மழை, ஏறி உட்காந்தா அந்த பெட்டி முழுக்க ஒத்துருமே இல்லை, அடியும் ஒத்தனே ஒத்தந்தான். ராத்திரி 8 மணிக்கு வண்டி கிளம்பித்து மறுநாள் கார்த்தால 8 மணிக்கு போய் சேரும். அது வரைக்கும் எனக்கு இருக்கிற ஆசை என்ன தெரியுமா பண்ணுவேன், 8லேருந்து 9:30 வரைக்கும் இந்த படுக்கையில் படுத்துப்பேன், அடுத்தது போய் 9:30லேருந்து 11 வரைக்கும் இன்னும் படுப்பேன். ஒத்துருந்தா இல்லையோ இல்லையோ, எத்தனை நாள் கஷ்டப்பட்டு ஒடுக்கிட்டு போயிருக்கேன், ஆனால் இன்னைக்கு ஆசை தீர்ற வரைக்கும் அடுத்தடுத்த படுக்கையாக படுத்து விடுவேன். அதை போல எம்பெருமான் இந்த சின்ன சின்ன நீர் திவலைக்குள்ள கூட, இந்த கிருமிகளுக்குள்ள கூட கையை வீசி வீசி நடந்தா எவ்வளவு ஆனந்தமாக ஒத்த நிற்பனோ அத்தனை ஆனந்தமாக இருக்கிறான்னு தெரிவித்தார் ஆழ்வார். அது என்னமா சுவாமி, பெரியவனுக்கு பெரியவன்கிறோம், அனோர் அணியாம் சம்னு சொல்லுவார்கள், ஆத்மா குஹாயாம் நிகிதோஸ்த ஜந்தோஹோ நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகுநாம் யோ விததாதி காமான், பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவன் அணுக்களுக்கெல்லாம் அணு. இவ்வளவு பெரியவர் போய் இந்த சின்ன ஜலத்திவலைக்குள்ள எப்படி இருக்கார்னு கேள்வி வரும். பெரியவா சின்னவன் ஆக முடியாது, சின்னவன் பெரியவன் ஆக முடியாது, ஆனால் பகவான் இடத்துல மட்டும் சொல்கிறோம் அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர் திருமேனின்னு சொல்கிறோம். அதே திருமேனியோட என்னம்மா இந்த சின்ன ஜலத்திவலைக்குள்ள வியாபிக்கிறான் பெருமான், அதுக்கு ஒரு தனி சக்தி அகட்டித கட்டணா சாமர்த்தியம்னு பேர். அந்த சாமர்த்தியம் மற்ற 6 இடத்துலையுமே கிடையாது, சேராத்தத்தை சேர்த்து அதற்குள்ள புகுந்து நடுறானோ இல்லையோ. ஒரு சுலபமான திருஷ்டாந்த பார்ப்போமே, பிரளய காலம் வந்துருத்துன்னா ஜகத்தத்தனையும் சாப்பிட்டு விடுறார் எம்பெருமான், படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து அளந்து தேர்ந்துலகளைக்கும் முதற்பெரும் கடவுள் நிற்ப ஓவோ உலகினது இயல்வே மனநீராட்டி. ஆழ்வார் பாசுரத்தில் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், இவன் தான் படைக்கிறான், இவன் தான் அளக்கிறான், இவன் தான் உமிழ்கிறான், இத்தனையும் தெரிஞ்சுனுட்டு இன்னொரு தேவதாந்தரத்தின் பக்கம் போறீளே, உங்களை திருத்தவே முடியாதுன்னார். ஓ ஓ உலகினது இயல்வே இன்னோள் இருக்க மனநீராட்டி படைத்திடந்துண்டுமிழ்ந்தளந்து தேர்ந்துலகளைக்கும் முதற்பெரும் கடவுள் நிற்பத்தலாத குன்னறி வாழ்மை பொருந்த காட்டி என்று திருவாசிரியத்தில் தெரிவிக்கிறார். உலகத்தத்தனையும் தன் வயிற்றுக்குள்ள வச்சுட்டான் எம்பெருமான். எதில் படுத்துட்டு இருக்கார்? படபத்திர சாயி. படமெல்லாம் நிறைய சித்திரம் பார்த்துருக்கோம் இல்லையோ, கராரவிந்தேன முகா பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் பட்டசபத்திர புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி.
சின்ன ஆளில் தடலில் கண்ணனை சேனிச்சுருக்கார். எத்தை சாப்பிட்டுட்டு உலகம் முழுக்க வயத்தில் வச்சுட்டு ஒரு ஆளிலை தளிரில் படுத்துனுட்டார். ஒரு சின்ன குழந்தை அடியனை பார்த்து கேட்டுது, சாமி அந்த உலகத்துக்குள்ளே அந்த ஆலந்தளிரும் சேர்ந்ததா இல்லையான்னு. நியாயமான கேள்விதானே, உலகத்தையும் சாப்பிட்டார் சாப்பிட்டார்னா இந்த ஆளில தளிர் மட்டும் எங்கே போச்சு? இப்போ உலகம் முழுக்க சாப்பிட்டவர் எப்படி ஆளில தளிரில் படுத்துக்க முடியும்? இந்த கேள்விகளுக்கு நம்மிடத்திலே பதில் இல்லை. இதுக்கு அகடித கடனா சக்தின்னு பேர். எல்லாத்தையும் நம்ம வச்சு பெருமானை புரிஞ்சுக்கணும்னா அப்புறம் அவர் அவராக இருக்க மாட்டார். அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு லோகத்தில் எல்லாத்துக்குமே திருஷ்டாந்தம் கொடுத்துட்டா அப்புறம் அவரும் லோகத்துக்குள்ளே ஒத்தராயிடவே தவிர அவர் என்னத்துக்கு சர்வேஸ்வரனாக இருக்க போகிறார்? அதனால் சில விஷயம் திருஷ்டாந்தம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதில் இது ஒன்றும் அகட்ட கடனா சக்தி. எத்தனை சின்ன வஸ்துக்குள்ளும் பெரிய தான் புகுகிறானோ இல்லையோ, உலகத்தையே தான் ஆதாரமாக இருந்து தாங்குகிறான். ஆனால் கண்ணில் படலையே என்ன படாது? கரந்த பாலும் நெய்யே போல்னு அழ்வாருடைய பாசனம். பால் இருக்குது, பாலுக்குள்ளே நெய் இருக்குதுன்னு ஆருக்கான்னு கண்ணப்படுறதோ, ஆனால் நெய் பால்லேருந்தான் வருது. நெய் இருக்குன்னு நமக்கு தெரியறது இல்லையே. அடியன் சாப்பிட்றதுக்கு உட்காந்தே பரிசேச்சனம் பண்ணணும், அன்ன சுத்திக்காக நெய் சேர்க்கணும். அடியனுடைய தர்மபத்தினி கொஞ்சம் சம்ஸ்கிருத ஞானம் உண்டு, அதனால் அவன் என்ன பண்ணா அன்னைக்கு நெய் காய்ச்சி வைக்கலை, மறந்து போட்டான். நான் வெய்ய போறேனேன்னு பயம், பக்கத்தில் சின்னதாக பாலை கொண்டு வச்சுட்டு போட்டான். என்னான்னு கேட்டேன், கறந்த பாலுள் நெய்யே போல் அழ்வார் பாடியிருக்காரோ இல்லையோ, பால்லேருந்து தானே நெய் வருதுன்னு சொல்லியிருக்கா, அதையே குத்திக்குமேண்ணா. யோசிச்சு பார்த்தா இவ சொல்றது சரியா தப்பான்னு அடியனுக்கு தெரியல. இப்போ பால்லேருந்து நெய் வருது உண்மை, ஆனால் பார்த்தா நெய் தெரிய மாட்டேங்கிறது என்ன? அதே போலத்தான் பிரம்மந்தான் இத்தனையும் தாங்கிறதுங்கிறது உண்மை, பார்த்தால் தெரியாது. நாம் கண் கொண்டு பார்த்தா தெரியாது. எப்போ நெய் வெளியில் வருது? பாலை உர குத்தி தயிராக்கி மோராக்கி கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து அடுப்பில் ஏற்றினா நெய் கிடைக்கும். அதே போல பகவானை பற்றி ஆத்மாவாரே திரட்டவியோ சோதவியோ மந்தவியா நிதித்தியாசித்தவ்யா, அவனை பற்றி நன்னா கேட்டு தியானம் பண்ணி மனநம் பண்ணி அனவரத சிந்தனம் பண்ணினா பெருமான் தாங்கறான்னு தெரிஞ்சு விடலாம். நேரம் பார்த்தா அவன் ஆதாரம் நாம் ஆதேயங்கிறது கண்டப்படாது. ஆனால் தியானம் பண்ண பண்ண பாசரங்களை சேவிக்க சேவிக்க அவன் ஆதாரம்னு புரிஞ்சுக்கிற மொழியும், எப்படி நெய்யை மாத்திரத்துக்கு பாலுட்டேந்து இவ்வளவு காரியம் பண்ணணுமோ அதே போல பெருமான் நம்ம தாங்கறான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை பாடு பட வேண்டும். அதை சாதித்தார் ஜெகன் நிவாசேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன் நிவாசேதி. இந்த ஜகத்துக்கத்தனையும் இருப்பிடம் நாராயணன் பெருமான் ஆலாபினம் பிரதிபதம் குருமாம் முகுந்த. இப்படி ஸ்ரீ வல்லபன் என்னும் வரதன் என்னும் தயாபரன் என்னும் பக்தப்பிரியன் என்னும் பவலுண்டன கோவிதன் என்னும் நாதன் என்னும் நாகசயனன் என்னும் ஜெகன் நிவாசன் என்னும் ஓரொரு நாளும் விடாமல் உன் திருநாமங்களை சொல்லும்படி அடியேனுக்கு அனுகிரகிப்பாய் என்ன முகுந்தனிடத்திலே பிரார்த்திக்கிறார். கொஞ்சம் நிதானமாக முதல் ஸ்லோகம் பார்த்துருக்கோம்.